பங்கேற்று கொரோனா தொற்று பரவலின் இரண்டாம் அலையின் தாக்கம் நாடு முழுவதும் அதிகரித்துள்ள நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி தொலைக்காட்சி வாயிலாக நாட்டு மக்களிடையே உரையாற்றினார் மக்களை பெருமளவில் பாதிக்காத வகையில் அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று அவர் உறுதியளித்தார் நாட்டு மக்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து இந்த இரண்டாம் மலை தாக்கத்தை துணிவுடன் எதிர்கொள்வோம் என்று அவர் கூறினார் கடினமான தருணத்திலும் நாம் நமது நம்பிக்கையை இழக்க கூடாது என்றும் அத்தகைய தருணங்களில் தீர்க்கமான முடிவுகளை எடுப்பதன் மூலமாக வெற்றி பெற முடியும் என்றும் பிரதமர் எடுத்துரைத்தார் புலம்பெயர் தொழிலாளர்களும் அவரவர் இருக்கும் பகுதியிலேயே இருக்கலாம் என்றும் அவர்கள் இருக்கும் பகுதியிலேயே தடுப்பூசியை செலுத்திக் கொள்ளலாம் என்றும் அவர்களுக்கு தேவையான உதவிகள் அந்தந்த பகுதியிலேயே வழங்கப்படும் என்றும் பிரதமர் உறுதியளித்தார் நாட்டின் இளைஞர்கள் அவரவர் பகுதியில் சிறு சிறு குழுக்களை அமைத்து கொரோனா பெருந்தொற்று தங்கள் பகுதியை சேர்ந்தவர்களுக்கு பரவாமல் இருக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்கவும் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள அந்தந்த பகுதி மக்களை வலியுறுத்தவும் உதவ வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் நாட்டு மக்கள் அனைவருக்கும் பிரதமர் வேண்டுகோள் விடுக்கையில் அவசியமான காரணமின்றி வெளியே செல்ல வேண்டாம் என்று கொண்டார் முழு ஊரடங்கிற்கு தற்போது அவசியமில்லை என்றும் மாநிலங்களும் முழு ஊரடங்கை கடைசி ஆயுதமாக மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்றும் கூறினார்

एक लाख नए सिलेंडर पहुंचाने हो औद्योगिक इकाइयों में इस्तेमाल हो रही ऑक्सीजन का मेडिकल इस्तेमाल हो ऑक्सीजन रेल हो हर प्रयास किया जा रहा है साथियों इस बार जैसे ही कोरोना के केस बढ़े देश के फार्मा सेक्टर ने दवाइयों का उत्पादन கொரோனா தொற்று பரவல் அதிகமாக உள்ள மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் கேரளா குஜராத் தில்லி ராஜஸ்தான் மற்றும் கர்நாடகா ஆகிய எட்டு மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் காணொலி காட்சி வாயிலாக கலந்துரையாடினார் மத்திய பிரதேச முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் உத்தரபிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் குஜராத் முதலமைச்சர் விஜய் ரூபானி கேரள முதலமைச்சர் பினராய் விஜயன் தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் வர்த்தக தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் ஆகியோரும் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர் இந்த கூட்டத்தில் பேசிய பிரதமர் அனைத்து மாநிலங்களும் ஒரே நாடு என்ற உணர்வுடன் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் ஆக்சிஜன் உள்ளிட்ட எந்த ஒரு அத்தியாவசியப் பொருட்களுக்கும் தட்டுப்பாடு ஏற்படாது என்று தெரிவித்தார் அத்தியாவசிய மருந்துகள் மற்றும் ஊசி மருந்துகளை பதுக்கி வைப்போர் மற்றும் கள்ளச்சந்தையில் விற்பனை செய்வோருக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்குமாறு மாநில அரசுகளை கேட்டுக் கொண்டார் ஆக்சிஜன் டேங்கர்களை மருத்துவமனைகளுக்கு விரைவாக கொண்டு செல்லும் பணியில் ரயில்வே மற்றும் விமானப்படை ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் பற்றாக்குறை அச்சம் காரணமாக மருந்துகள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களை தேவைக்கு அதிகமாக வாங்கி வைக்க வேண்டாம் என்பது பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்துவது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார் தட்டுப்பாடு ஏற்படுவதை தவிர்க்கும் விதமாக ஆக்சிஜன் உற்பத்தியாளர்களுடன் பிரதமர் கலந்துரையாடினார் இதில் செயல் நிறுவனத்தின் தலைவர் சோமா மொண்டல் ரிலையன்ஸ் நிறுவன தலைவர் முகேஷ் அம்பானி ஜின்டால் ஸ்டீல் நிறுவனத்தின் நவீன் ஜின்டால் ஐனாக்ஸ் நிறுவனத்தின் சித்தார்த் ஜெயின் உள்ளிட்ட ஆக்சிஜன் உற்பத்தியாளர்கள் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் ஆக்சிஜன் டேங்கர்கள் எந்த மாநிலத்தில் பயன்படுத்துவதற்காக கொண்டு சென்றாலும் அதனை யாரும் தடுக்காமல் இருப்பதை உறுதி செய்யுமாறு அனைத்து மாநிலங்களையும் வலியுறுத்தினார் மேலும் அந்தந்த மாநிலத்திற்குள் பல்வேறு மருத்துவமனைகளுக்கு ஆக்சிஜன் கொண்டு செல்லப்படுவதை ஒருங்கிணைக்க உயர்மட்ட ஒருங்கிணைப்பு குழு ஒன்று ஏற்படுத்துமாறும் அவர் கேட்டுக் கொண்டார் இந்த குழு மத்திய அரசால் ஒதுக்கீடு செய்யப்படும் ஆக்சிஜனை தேவைப்படும் மருத்துவமனைகளுக்கு உடனே கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் அவர் கூறினார் கோவிஷீல்ட் கோவாக்சின் உள்ளிட்ட கொரோனா தடுப்பூசி உற்பத்தியை அதிகரிக்குமாறு அந்த மருந்துகளை தயாரிக்கும் நிறுவனங்களை பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார் புதுதில்லியில் இருந்து காணொலி மூலம் பிரதமர் நரேந்திர மோடி கொரோனா தடுப்பூசி நிறுவனங்களுடன் ஆலோசனை நடத்தினார் இதில் கொரோனா தடுப்பூசி உற்பத்தி நிறுவனங்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் மேலும் ரஷ்யாவின் ஸ்புட்னிக் தடுப்பூசி மருந்தை இந்தியாவில் தயாரிக்க அனுமதி பெற்ற நிறுவனங்களின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர் புழக்கத்தில் உள்ள கோவிஷீல்டு மற்றும் கோவாக்சின் தடுப்பு மருந்துகள் உற்பத்தியை அதிகரிக்கவும் வெளிநாட்டு தடுப்பு மருந்துகளின் அவசரகால விநியோகம் மற்றும் இறக்குமதிக்கு அனுமதி அளிக்கவும் மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது கொரோனா பெருந்தொற்று கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை பல்வேறு மாநில அரசுகளும் முடுக்கிவிட்டுள்ளன பீகாரில் அடுத்த மாதம் பதினைந்தாம் தேதி வரை இரவு நேர ஊரடங்கு அமல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் நிதிஷ்குமார் அறிவித்துள்ளார் இதன்படி இரவு ஒன்பது மணி முதல் அதிகாலை ஐந்து மணி வரை கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன அத்தியாவசிய சேவைகளுக்கு மட்டும் அனுமதி அளிக்கப்படும் என்று முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் பள்ளி கல்லூரிகளும் செயல்படாது என்றும் கடைகள் மாலை ஆறு மணி வரை மட்டுமே செயல்பட வேண்டும் என்றும் நிதிஷ்குமார் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் இரவு பத்து மணி முதல் அதிகாலை நான்கு மணி வரை இரவு நேர ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது ஞாயிற்றுக்கிழமைகளில் முழு ஊரடங்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது நீண்ட தூர பேருந்துகள் பகல் நேரங்களில் மட்டுமே இயக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது கடற்கரை வெளிபாட்டு தலங்கள் சுற்றுலா தலங்கள் பூங்காக்களுக்கு மக்கள் செல்வது தடை செய்யப்பட்டுள்ளது திரையரங்குகளில் ஐம்பது சதவீத இருக்கைகளுடன் காட்சிகள் நடத்த அனுமதிக்கப்பட்டுள்ளது திருமணம் இறுதிச் சடங்கு போன்ற நிகழ்ச்சிகளில் பங்கேற்போர் எண்ணிக்கை கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது முகக்கவசம் அணிதல் சமூக இடைவெளியை பராமரித்தல் ஆகியவற்றை கடுமையாக அமல்படுத்துவதில் காவல்துறையினர் தலைநகர் தில்லியில் கொரோனா பெருந்தொற்று பரவலை தடுப்பதற்காக ஆறு நாள் முழு அடைப்புக்கு உத்தரவிடப்பட்டிருந்தது கேரள மாநிலத்திலும் இரவு நேர ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது இரவு ஒன்பது மணி முதல் அதிகாலை ஐந்து மணி வரை இரண்டு வாரங்களுக்கு இந்த இரவு நேர ஊரடங்கு அமல்படுத்தப்படும் என்று அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது கேரளாவுக்குள் வருவோர் ஆர்டி பரிசோதனை மேற்கொள்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது பரிசோதனை மேற்கொள்ளாதவர்கள் பதினான்கு நாட்களுக்கு தனி அறையில் தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அறிகுறிகள் குறித்து தொடர்ந்து கண்காணிக்கப்படும் என்றும் அம்மாநில அரசு அறிவித்துள்ளது தெலுங்கானா மாநிலத்திலும் இரவு நேர ஊரடங்கு வரும் முப்பதாம் தேதி வரை அமல்படுத்தப்பட்டுள்ளது ஊரடங்கு காலத்தில் அனைத்து அலுவலகங்கள் நிறுவனங்கள் கடைகள் உணவு விடுதிகள் இரவு எட்டு மணி முதல் மூடப்பட்டுள்ளன ஜம்மு காஷ்மீரில் கூடுதலாக இருபது மாவட்டங்களில் இரவு நேர ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது ஏற்கனவே எட்டு மாவட்டங்களில் இந்த ஊரடங்கு இரவு பத்து மணி முதல் காலை ஆறு மணி வரை அமலில் உள்ளது பொது போக்குவரத்து வாகனங்களில் ஐம்பது சதவீத அளவுக்கு பயணிகள் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பல்வேறு மாநிலங்களில் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டு வருவதையடுத்து பிற மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் தங்கள் சொந்த ஊருக்கு திரும்ப தொடங்கியுள்ளனர் தமிழ்நாட்டில் சென்னை உட்பட பல்வேறு பகுதிகளில் பல்வேறு தொழில்களில் பணியாற்றி வந்த வடமாநில தொழிலாளர்கள் கூட்டம் கூட்டமாக புறப்பட்டுள்ளனர் தொழிலாளர்களின் கூட்ட நெரிசல் ஏதும் இல்லை என்றும் ரயில்கள் அனைத்தும் இயல்பாக இயக்கப்பட்டு வருவதாகவும் ரயில்வே வட்டாரங்கள் தெரிவித்தன நாடு முழுவதும் மே ஒன்றாம் தேதி முதல் பதினெட்டு வயது நிறைவடைந்த அனைவருக்கும் கொரோனா தடுப்பூசி செலுத்த மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது இது தொடர்பாக மத்திய அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் மூன்றாம் கட்ட தடுப்பூசி செலுத்தும் இயக்கத்திற்கு தேவையான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது தடுப்பூசி நிறுவனங்கள் உற்பத்தியை அதிகரிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது நிறுவனங்கள் உற்பத்தி செய்யும் தடுப்பூசியில் ஐம்பது சதவீதத்தை மாநில அரசுகளுக்கு வழங்க வேண்டும் என்றும் ஐம்பது சதவீத தடுப்பூசிகளை நிர்ணயிக்கப்பட்ட விலையில் வெளி சந்தையில் விற்கவும் மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது நாடு முழுவதும் பதினெட்டு வயதிற்கு மேற்பட்டோர் தடுப்பூசி செலுத்திக் கொள்வதற்கான பதிவு நடவடிக்கைகள் தொடங்க உள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் கூறியுள்ளது தகுதியுள்ள அனைவரும் கோவின் இணையதளம் மூலம் பதிவு செய்து கொள்ளுமாறு மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது சுகாதாரத்துறை மற்றும் முன்களப் பணியாளர்கள் ஐந்து வயதிற்கு மேற்பட்டோர் உள்ளிட்ட தகுதி வாய்ந்த அனைவருக்கும் கட்டணமின்றி மத்திய அரசின் தடுப்பூசி மையங்களில் தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கைகளும் தொடர்ந்து நடைபெறும் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது தமிழகத்தில் வரும் மே ஒன்றாம் தேதி முதல் இலவச தடுப்பூசி முகாம் நடத்தப்படும் என்றும் பதினெட்டு முதல் நாற்பத்தை வயதுக்குட்பட்டவர்கள் உட்பட அனைவரும் தடுப்பூசி போட்டுக் கொள்ளலாம் என்றும் தமிழக அரசு அறிவித்துள்ளது தொழில் நிறுவனங்கள் தங்கும் விடுதிகள் தொழிற்சாலைகள் தனியார் மருத்துவமனைகளுடன் இணைந்து நூறு சதவீதம் பணியாளர்களுக்கு தடுப்பூசி வழங்க ஊக்குவிக்கப்படும் என்றும் அரசு கூறியுள்ளது அனைவரும் தவறாமல் தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும் என்றும் இதற்கான செலவை மாநில அரசே ஏற்றுக்கொள்ளும் என்றும் தமிழக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாநிலத்தில் உள்ள மக்களிடம் அறுபது சதவீதத்திற்கு மேல் நோய் எதிர்ப்பு சக்தியை ஏற்படுத்துவதே அரசின் நோக்கம் என்றும் இந்நிலையை எட்டினால் நோய் பரவல் இயற்கையாகவே கட்டுப்படுத்தப்படும் என்றும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது கொரோனா பரவல் அதிகமாக உள்ள பத்தொன்பது மாநிலங்களுக்கு ரெம்டெசிவிர் மருந்தை தேவையின் அடிப்படையில் வழங்குவதற்கான புதிய திட்டத்தை மத்திய அரசு வகுத்துள்ளது கொரோனா பரவல் அதிகரித்துள்ள நிலையில் தீவிர பாதிப்புக்குள்ளான நோயாளிகளுக்கு பயன்படுத்தப்படும் ரெம்டெசிவிர் மருந்துக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியானது மாநிலங்களுக்கு ஏற்கனவே பெறப்பட்ட ஆர்டர்களின்படி மருந்துகளை விநியோகிக்குமாறு உற்பத்தியாளர்களை மத்திய சுகாதார அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது மாநிலங்களுக்கான ஒதுக்கீட்டை கண்காணிப்பதற்காக கட்டுப்பாட்டு அறையை தேசிய மருந்துகள் விலை ஆணையம் அமைத்துள்ளது மாநில அரசுகள் தொடர்பு அதிகாரியை நியமிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுத்தப்படும் ரெம்டெசிவிர் மருந்துக்கான இறக்குமதி வரி ரத்து செய்யப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது இது தொடர்பாக மத்திய நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் ரெம்டெசிவிர் ஊசி மருந்தும் அதன் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் குறிப்பிட்ட சில பொருட்கள் இறக்குமதி வரி பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த உத்தரவு இந்த ஆண்டு அக்டோபர் முப்பத்தி ஒராம் தேதி வரை அமலில் இருக்கும் என்றும் நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது நாடு தழுவிய ஊரடங்கை அமல்படுத்த வாய்ப்பு இல்லை என்றும் மாநிலங்களே கட்டுப்பாடுகளை விதிப்பது சரியாக இருக்கும் என்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டியளித்த அவர் கொரோனா பெருந்தொற்றை இந்தியா இதுவரை சிறப்பாக எதிர்கொண்டுள்ளதாக தெரிவித்தார் தற்போதைய இரண்டாவது அலையை எதிர்கொள்வதில் அடுத்த மாத தொடக்கத்தில் இந்தியா சிறப்பான இடத்தில் இருக்கும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார் ரெம்டெசிவிர் மருந்து ஏற்றுமதிக்கு தடை விதித்துள்ளதுடன் உற்பத்தியை மூன்று மடங்கு அதிகரிக்க முடிவு செய்துள்ளதாகவும் அவர் கூறினார் மேலும் வெளிநாடுகளில் கண்டுபிடிக்கப்பட்ட தடுப்பூசிகளுக்கு விரைந்து ஒப்புதல் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் மத்திய அமைச்சர் அமித்ஷா தெரிவித்தார் கொரோனா தொற்றிலிருந்து மக்களை பாதுகாக்க ராணுவம் தமது வசதிகளையும் நிபுணத்துவத்தையும் வழங்கும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் எம் எம் நரவானே பாதுகாப்புத்துறை செயலாளர் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவன தலைவர் ஆகியோருடன் ஆலோசனை மேற்கொண்ட அவர் நாட்டில் உள்ள அறுபத்தி மூன்று ராணுவ மருத்துவமனைகளில் கொரோனா பாதித்த மக்களுக்கும் சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று கூறினார் மாநில அளவில் ராணுவ தளபதிகள் சம்பந்தப்பட்ட முதலமைச்சர்களை அணுகி சாத்தியமான அனைத்து உதவியையும் வழங்குமாறு ராணுவ தளபதி அவர்களுக்கு உத்தரவிட வேண்டும் என்று ராஜ்நாத் சிங் கேட்டுக்கொண்டார் பாதுகாப்பு அமைச்சரின் வேண்டுகோளை ஏற்று பாதுகாப்புத்துறை செயலாளர் நாட்டின் அறுபத்தி ஏழு கண்டோன்மெண்ட் மருத்துவமனைகளும் அனைத்து விதமான நோயாளிகளுக்கும் மருத்துவ சேவைகளை அளிக்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளார் இதன்படி கண்டோன்மெண்ட் பகுதியில் வசிப்போர் தவிர இதர பகுதிகளில் வசிக்கும் நோயாளிகளுக்கும் கண்டோன்மெண்ட் மருத்துவமனையில் மருத்துவ சேவைகளை வழங்க வேண்டும் என்று அவர் உத்தரவிட்டுள்ளார் இதனையடுத்து லக்னோவில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் ஐம்பது படுக்கைகளைக் கொண்ட சிகிச்சை வசதியை உருவாக்கியுள்ளது கர்நாடகாவிலும் உத்தரப்பிரதேசத்திலும் அவசர கால தற்காலிக மருத்துவமனைகளை அமைக்க இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனம் நிதியுதவி அளித்துள்ளது முன் எப்போதும் இல்லாத வகையில் மருத்துவ சேவைக்கான ஆக்ஸிஜன் தேவை அதிகரித்துள்ளதால் வெளிநாட்டில் இருந்து அதனை இறக்குமதி செய்ய அரசு முடிவு செய்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் ஊடகம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் கொரோனா நோய் பரவலை தடுக்க நிர்வாக ரீதியிலான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த பல்வேறு மட்டத்தில் தொடர்ந்து ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார் மாநிலம் தழுவிய ஊரடங்கு அமல்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று மாநிலங்களுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளதாக தெரிவித்தார் நோய் தொற்று அதிகமாக உள்ள பகுதிகளில் உள்ளூர் அளவில் ஊரடங்கை அமல்படுத்திக் கொள்ள மாநிலங்களுக்கு அரசு அனுமதி அளித்துள்ளது என்று அவர் கூறினார் கடந்த மத்திய நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்ட பொருளாதார சீர்திருத்தங்களை தொடர்ந்து அமல்படுத்த தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு நிதியமைச்சகத்தின் செயலாளர்களை தாம் கேட்டுக் கொண்டதாகவும் நிதியமைச்சர் தெரிவித்தார் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள நோயாளிகளின் சிகிச்சைக்காக கட்டணமில்லா காப்பீட்டுத் தொகையை குறித்த காலத்தில் வழங்க காப்பீட்டு ஒழுங்குமுறை ஆணையம் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டுள்ளார் கொரோனா நோயாளிகளின் சிகிச்சைக்கான ரொக்கமில்லா காப்பீட்டுத் தொகை பெறுவதில் உள்ள இடர்பாடுகளை களைய உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு இந்திய காப்பீட்டு ஒழுங்குமுறை ஆணையத்தின் தலைவர் கன்ட்ரியாவை அவர் வலியுறுத்தினார் நாட்டில் கொரோனா தொடர்பான சிகிச்சைகளுக்காக காப்பீட்டு நிறுவனங்கள் இதுவரை எட்டாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாய் விடுவித்துள்ளதாகவும் இதில் தொலைபேசி மூலம் சிகிச்சைக்கான ஆலோசனை கட்டணமும் அடங்கும் என்றும் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் கொரோனா தடுப்பூசி மருந்து உற்பத்தியை விரைவாக அதிகரிக்க கோவிஷீல்டு கோவாக்சின் உற்பத்தியாளர்களுக்கு நிதியுதவி அளிக்க மத்திய அரசு முடிவு செய்திருக்கிறது இந்த மருந்துகளை தயாரிக்கும் சீரம் இந்திய நிறுவனம் பாரத் பயோடெக் ஆகியவற்றுக்கு முன்கூட்டியே தொகையாக நான்காயிரத்து ஐநூற்று அறுபத்தி ஏழு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் வழங்குவதற்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஒப்புதல் அளித்துள்ளார் இந்த தொகையில் மூவாயிரம் கோடி ரூபாய் இந்திய சீரம் நிறுவனத்திற்கும் ஆயிரத்து ஐநூற்று அறுபத்தி ஏழு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் பாரத் பயோடெக் நிறுவனத்திற்கும் விரைவில் வழங்கப்பட உள்ளது மேற்கு வங்க சட்டப்பேரவைக்கான தேர்தலில் இதுவரை ஆறு கட்டங்களாக வாக்குப்பதிவு நடந்து முடிந்துள்ளது ஆறாவது கட்டமாக நான்கு மாவட்டங்களைச் சேர்ந்த நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் வாக்குப்பதிவு அமைதியாக நடைபெற்றது இந்த வாக்குப்பதிவில் எழுபத்தி ஒன்பது புள்ளி பூஜ்யம் ஒன்பது சதவீத வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது வாக்குதிவுக்காக பதினான்கு வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டிருந்தன ஏழாயிரத்து நானூற்றி அறுபத்தி ஆறு வாக்குச்சாவடிகள் கேமரா மூலம் நேரடியாக கண்காணிக்கப்பட்டன தேர்தல் சுமூகமாகவும் அமைதியாகவும் நடைபெறும் வகையில் வாக்குப்பதிவு நடவடிக்கைகளை கண்காணிக்க ட்ரோன் எனப்படும் ஆளில்லா குட்டி விமானங்கள் பயன்படுத்தப்பட்டன மேற்கு வங்கத்தில் கொரோனா தொற்று பரவல் அதிகரித்து வரும் நிலையில் தேர்தல் பிரச்சாரங்களை மேற்கொள்ள தேர்தல் ஆணையம் புதிய கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது ம் ஆறு மற்றும் இருபத்தி தேதிகளில் நடைபெறவுள்ள ஏழாவது மற்றும் எட்டாவது கட்ட வாக்குப்பதிவுக்கான பிரச்சாரங்கள் பொதுக்கூட்டங்கள் ஆகியவற்றுக்கு தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது கொரோனா பரவலை தடுப்பதற்கான பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றாமல் பல்வேறு அரசியல் கட்சிகள் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு வருவதாக தேர்தல் ஆணையம் குறை கூறியுள்ளது இதனையடுத்து சாலையோர பிரச்சாரங்கள் பாத யாத்திரைகள் இருசக்கர வாகன பேரணிகளை நடத்தவும் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது தேர்தல் தொடர்பான பொதுக்கூட்டங்களில் பங்கேற்க ஐநூறு நபர்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என்றும் தனிமனித இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது நிலக்கரி வாயு மூலம் யூரியா உரம் தயாரிக்கும் தல்சர் உர நிறுவனத்திற்கு பிரத்யேக மானியம் வழங்கும் கொள்கைக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக செய்தியாளர்களிடம் காணொலி மூலம் உரையாற்றிய ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்தார் இந்த புதுமையான தொழில்நுட்பம் இந்தியாவை தற்சார்பு கொண்டதாக மாற்ற உதவும் என்று அவர் குறிப்பிட்டார் ஐம்பத்தி எட்டு கிலோமீட்டர் தூரத்திற்கான பெங்களூரு மெட்ரோ ரயில் திட்டத்தின் இரண்டு பிரிவுகளுக்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது சென்ட்ரல் சில்க் போர்டு சந்திப்பிலிருந்து கியார்புரம் வரையிலும் கேஆ்புரத்திலிருந்து விமான நிலையம் வரையிலுமான இந்த திட்டங்களின் மொத்த செலவு பதினான்காயிரத்து எழுநூற்றி எண்பத்தி எட்டு கோடி என்று மத்திய அமைச்சர் தெரிவித்தார் கொரோனா தடுப்பூசிகளை ஒதுக்கீடு செய்வதில் மத்திய அரசு கூட்டாட்சி தத்துவத்தை மனதில் கொண்டு சமநிலையை கடைபிடிக்க வேண்டும் என காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி கேட்டுக் கொண்டுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடிக்கு கொரோனா தடுப்பு நடவடிக்கை தொடர்பாக அவர் எழுதிய கடிதத்தில் பதினெட்டு முதல் நாற்பத்தைந்து வயதுடையவர்களுக்கு இலவசமாக தடுப்பூசி கிடைக்கச் செய்வதே நாட்டின் முதன்மை இலக்காக இருக்க வேண்டும் என குறிப்பிட்டார் கோவிஷீல்டு தடுப்பூசி விலை உயர்வு மாநில அரசுகளின் நிதி நிலைமையில் பெரும் சிக்கலை ஏற்படுத்தும் என்றும் தெரிவித்தார் சீரம் நிறுவனம் தயாரிக்கும் தடுப்பூசிக்கான விலை நிர்ணயத்தில் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான வேறுபாடுகள் களையப்பட வேண்டும் என்று அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டார் அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஜப்பான் இந்தியா ஆகிய நாடுகளை கொண்ட குவாட் அமைப்பு மற்றும் நேட்டோ அமைப்பு போல் இல்லாமல் இதுவரை அடைய முடியாத சந்தை இலக்குகளை அடைவதற்கான பொதுமேடை கூட்டணியாக செயல்படும் என்று வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற அகில இந்திய மேலாண்மை சங்கத்தின் தேசிய தலைமை பண்பு மாநாட்டில் உரையாற்றிய அவர் சர்வதேச உறவுகளில் பொதுவான அக்கறையுள்ள நாடுகள் இணைந்து செயல்படுவது இயல்பானது என்றும் குறிப்பிட்டார் தூதரக செயல்பாடுகள் தவிர குவாட் உறுப்பு நாடுகள் ராணுவ கடற்படை பயிற்சியிலும் ஈடுபடும் என்றும் அவர் கூறினார் வெளிநாடுகளுக்கு கோவிட் தடுப்பூசி மருந்துகளை இந்தியா அனுப்புவது மிகவும் சரியான நடவடிக்கை என்று குறிப்பிட்ட வெளியுறவுத்துறை அமைச்சர் மைத்ரி என்று அழைக்கப்படும் இந்த திட்டத்தை குறை கூறுவோர் குறுகிய நோக்கம் உடையவர்கள் என்று கூறினார் கடல்சார் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் பிளாஸ்டிக் பொருட்களின் பயன்பாட்டை கட்டுப்படுத்துவதற்கான தொழில்நுட்ப ஒப்பந்தத்தில் இந்தியாவும் ஜெர்மனியும் கையெழுத்திட்டன புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் செயலர் துர்கா சங்கர் மிஸ்ரா நிலையான திடக்கழிவு மேலாண்மையில் நகர்ப்புற தூய்மை இந்தியா திட்டம் மற்றும் ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்களின் உபயோகத்தை முற்றிலும் தடை செய்யும் அம்சங்களில் மத்திய அரசு கவனம் செலுத்தி வருவதாக கூறினார் பிளாஸ்டிக் பொருட்கள் கடலில் கலப்பதை தடுக்கும் வழிமுறைகளை ஊக்குவிப்பதை குறித்தும் இத்திட்டம் வழிவகுக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் தமிழகத்திற்கு மேலும் இருபது லட்சம் டோஸ் கொரோனா தடுப்பூசிகளை முன்கூட்டியே விநியோகிக்க நடவடிக்கை எடுக்குமாறு தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரதமர் நரேந்திர மோடியிடம் வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் பிரதமருக்கு எழுதிய கடிதத்தில் தமிழக தடுப்பூசி மையங்களில் பத்து நாட்களுக்கு தேவையான தடுப்பூசி கையிருப்பில் இருப்பதை உறுதி செய்யவும் இரண்டாவது தவணை தடுப்பூசி போட வருவோருக்கு தடையின்றி வழங்கவும் இந்த இருபது லட்சம் தடுப்பூசிகள் அவசியமானவை என்று முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் கொரோனா தொடர்பான சில தேசிய மற்றும் மாநில அமைப்புகள் ரெம்டெசிவிர் மருந்தை உற்பத்தி செய்யப்படும் மாநிலங்களுக்கு மட்டுமே விற்பனை செய்ய அறிவுறுத்தியிருப்பதாக வெளியாகியுள்ள தகவல்களை சுட்டிக்காட்டியுள்ள முதலமைச்சர் தற்போதைய தருணத்தில் இதுபோன்ற அத்தியாவசிய மருந்துகளின் விநியோகத்தை கட்டுப்படுத்துவது பெரும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் இந்த மருந்து தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்யவும் நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளார் அத்துடன் செங்கற்பட்டில் அமைக்கப்பட்டு வரும் மத்திய அரசின் ஒருங்கிணைந்த தடுப்பூசி வளாக கட்டுமான பணிகளை விரைந்து முடித்து அந்த வளாகத்தை விரைவில் செயல்பாட்டுக்கு கொண்டு வரவும் நடவடிக்கை எடுக்குமாறு தமது கடிதத்தில் வலியுறுத்தியுள்ள முதலமைச்சர் இதன் மூலம் கொரோனா தடுப்பூசிகளின் உற்பத்தியை அதிகரிக்க வழிவகை ஏற்படும் என்றும் தெரிவித்துள்ளார் உச்சநீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக என் வி ரமணா இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார்

உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த எஸ் ஏ பாப்டேவின் பதவி காலம் நேற்றுடன் முடிவடைந்தது அவர் ஓய்வு பெற்றதை அடுத்து நாற்பத்தி எட்டாவது தலைமை நீதிபதியாக என் வி ரமணா நியமிக்கப்பட்டு இன்று பதவியேற்றுக் கொண்டார் இன்று நடைபெற்ற இதற்கான நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி மத்திய அமைச்சர்கள் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் நாடு முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களை தனிமைப்படுத்துவதற்காக மூன்று லட்சம் படுக்கை வசதிகளை ஏற்பாடு செய்ய தயாராக இருப்பதாக ரயில்வே தெரிவித்துள்ளது இதன்படி ரயில் பெட்டிகளில் சிகிச்சை அளிப்பதற்கான படுக்கைகளை ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய வடக்கு ரயில்வே பொது மேலாளர் அசுதோஷ் கங்கால் நானூற்று அறுபத்து மூன்று பெட்டிகள் தயாராக இருப்பதாக தெரிவித்தார் இது தொடர்பாக மாநில தலைமைச் செயலாளர்களுக்கு கடிதம் எழுதியிருப்பதாகவும் மாநிலங்கள் கோரினால் பெட்டிகளை வழங்க தயாராக இருப்பதாகவும் அவர் கூறினார் லேசான பாதிப்புகளை கொண்டு நோயாளிகளுக்கு இங்கு சிகிச்சை அளிக்க முடியும் என்றும் ஒவ்வொரு பெட்டிகளிலும் இரண்டு ஆக்ஸிஜன் சிலிண்டர்கள் வைக்கப்படும் என்றும் மாநிலங்கள் தேவைப்பட்டால் கூடுதலாக ஏற்பாடு செய்து கொள்ளலாம் என்றும் அவர் கூறினார் இதற்கு கட்டணம் எதுவும் வசூலிக்கப்பட மாட்டாது என்றும் அசுதோஷ் கங்கால் தெரிவித்தார் இதனிடையே ஆக்ஸிஜன் சிலிண்டர்களை எடுத்துச் செல்லும் ரயில்களை வேகமாக இயக்குவதற்காக பசுமை வழித்தடம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஆக்சிஜன் கொண்டு செல்வதற்கான வேண்டுகோள்கள் பல்வேறு மாநிலங்களில் இருந்து வந்ததை அடுத்து ரயில்வே அமைச்சகம் திரவ ஆக்சிஜன் ஏற்றிச் செல்வதற்கான சாத்திய கூறுகளை ஆராய்ந்து சோதனை ஓட்டங்களையும் நடத்தி முடித்துள்ளது தொழில்துறையினருக்கு ஆக்சிஜன் வழங்குவதை தடை செய்து மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது மருத்துவத் துறைக்கு போதுமான ஆக்ஸிஜன் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தொழில்துறையினர் ஆக்ஸிஜனை இறக்குமதி செய்து கொள்ளலாம் என்றும் அல்லது சொந்தமாக ஆக்சிஜன் உற்பத்தி அமைப்புகளை நிறுவிக் கொள்ளலாம் என்றும் அரசு அறிவித்துள்ளது கடந்த சில நாட்களாக நாடு முழுவதும் ஒரே நாளில் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை மூன்று லட்சத்தை கடந்துள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் மூன்று லட்சத்து நாற்பத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பது பேருக்கு வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது ஒரே நாளில் இரண்டாயிரத்து அறுநூற்று இருபத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் புதிதாக இரண்டு லட்சத்து பத்தொன்பதாயிரத்து எண்ணூற்று முப்பத்தி எட்டு பேர் குணமடைந்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதுவரை ஒரு கோடியே முப்பத்தி எட்டு லட்சத்து அறுபத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஏழு பேர் குணமடைந்துள்ளனர் நாடு முழுவதும் இருபத்தி ஐந்து லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதனிடையே தடுப்பூசி செலுத்தும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன இதுவரை பதிமூன்று கோடியே எண்பத்து மூன்று லட்சத்து எழுபத்தி ஒன்பதாயிரத்து எண்ணூற்று முப்பத்தி இரண்டு கொரோனா தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன நேற்று ஒரே நாளில் இருபத்தி ஒன்பது லட்சத்து ஆயிரத்து நானூற்று பன்னிரண்டு பேர் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர் உலக இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய மகளிர் ஏழு தங்கப்பதக்கங்களை வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளனர் போலந்தில் நடைபெற்ற இப்போட்டியில் மகளிர் நாற்பத்தெட்டு கிலோ பிரிவில் ஜிதிகாவும் ஐம்பத்தோரு கிலோ பிரிவில் நவ்ரம் பேபி ரோஜிசனா ராணுவும் ஐம்பத்தி ஏழு கிலோ எடைப்பிரிவில் பூனம் மற்றும் அறுபது கிலோ பிரிவில் வின்கா ஆகியோர் தங்கப்பதக்கம் வென்றுள்ளனர் கிலோ பிரிவில் அருந்ததி சவுதியும் எழுபத்தைந்து கிலோ எடைப்பிரிவில் சனமாச்சா சாணுவும் எண்பத்தோரு கிலோ எடை பிரிவில் அல்பியா பத்தானும் தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியுள்ளனர் இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய மின்னஞ்சல் பொதுகை நியூஸ் டூ தௌசண்ட் செவன் அட் ஜிமெயில் டாட் காம்